ஹலோ கைஸ், குட் ஈவினிங், வெல்கம் டு த வீடியோ. ஐ ஹோப் வீட்டில் அந்த நேரம் ரொம்ப சேஃபாக இருக்கேன் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கட்டு இங்கே லாஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸாக மழை நல்லா பெஞ்சால பவர் கட் ஆகிடுச்சு. அதனால வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணி அந்த கேமில் வந்து பர்ஃபெக்டாக லாஸ்ட் எப்பயுமே யூஸ்வலாக பேசுகிற மாதிரி பேச முடியல. சரி ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் உள்ள போகலாம். தெய்வம் வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணிச்சு, பண்டிகை கொண்டாடுங்கள அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து நேற்று வந்து நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். 12th சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிறையவே நடந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக மீம்ஸ் எல்லாம் போட்டு, ட்விட்டர் ஆகட்டும், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அப்புறம் ஃபேஸ்புக் ஆகட்டும், பயங்கரமான மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு செம்மையாக கலக்கிட்டு வராங்க. இந்த மீம்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நியூஸ் சேனல்லே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி அளவுக்கு நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கிலலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸ் நிறைய ப்ராஃபிட் இந்த ஸ்வீட்ஸில் அப்படிங்கிறது வந்து ஜொமேட்டோ வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கா. அது வந்து வேணா இங்கே ஆட் பண்ணுறேன், வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ல வந்து இப்போ கரண்ட்டாக வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம சிஎம் வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து இப்போதைக்கு தீர்வாக இருக்குது, இப்போதைக்கு ஒரே தீர்வு இந்த கொரோனா கட்டுப்படுத்ததாக இருக்குது. ஆனால் டிஎன் மக்கள் வந்து நம்மளை வந்து கோஆப்ரேட் பண்ணணும், இந்த விஷயத்துக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி நடந்துக்கணும். ஏன்னா லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து ஒரு தீர்வாக இருக்காது, இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து எங்களால் முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். அதை பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க அனுப்போம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா, இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான விஷயங்களாக இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக யூகேல வந்து தேர்ட் வேவ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட் வந்து இப்போ வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி யூகேல வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் இருந்துட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய கேஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ராப்பரான இடத்துல இருக்காங்க. இந்த லாக்டவுனை வந்து June 21 வந்து ரிலீஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக, ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே எல்லாமே வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த லாக்டவுன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஸோ அதை பற்றி நான் என்ன அப்படிங்கிறத பார்க்கவும், தேர்ட் வேவ் வர்றதுக்கு என்ன ரீசனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் ட்ரபுள் சேனல், லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த 10th சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸும் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு ஏப்ரலில் சொல்லியிருந்தாங்க. இந்த 12th சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸ் வந்து அந்த டைமில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, இது வந்து எப்போ நடத்தலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தா. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் செய்ய முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செகண்ட் வேவ் எண்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு கெஸ் பண்ணி July to August வந்து அந்த டைம் பீரியடில் வந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு டைம் வரும், அப்போ வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இதை வந்து நடத்த முடியாது அப்படின்னு நேற்றுக்கு வந்து மோடி வந்து நிறைய மினிஸ்டர்ஸோட வந்து விர்ச்சுவல் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி இல்லை வந்து நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறமா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய விஷயங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த 12th எக்ஸாம்ஸை பற்றி பேசியிருக்காங்க, டிஸ்கஸ் இது வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசிலும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்கும், சரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எப்படி வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ஹையர் காலேஜுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து போகிறதுக்கு இந்த மார்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதை வந்து எப்படி முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் டவுட் இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கூலில் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தா, இன்டர்னல் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறமா நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். அதை வச்சு வந்து ஆவரேஜாக ஒரு மார்க்ஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்டூடெண்ட் இன்கேஸ் வந்து அந்த மார்க்ஸ் வந்து டிஸாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நடத்துவோம். சரிப்பா, எனக்கு வந்து இந்த மார்க்ஸ் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் வந்து எக்ஸாம் எழுதணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் நினச்சாங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாம் எப்போ எங்களால் நடத்த முடியுமோ, கண்டக்ட் பண்ணுற பீரியட் எப்போ நமக்கு கிடைக்குதோ, இந்த வேவ்ஸ் இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு எப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து லைவாக வந்து ஒரு கிளாஸில் வந்து எக்ஸாம் எழுத முடியுமோ, அந்த ஒரு பாசிபிலிட்டியான சுச்சுவேஷன் எப்போ வருதோ அப்போ தான் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமே எனக்கு பிடிச்ச விஷயமா அந்த மீம்ஸ் தான். அந்த மீம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சைடில் வந்து ஆட் பண்ணிட்டே வரேன், நீங்கள் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 12th எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு வந்து நான் முடிஞ்சு போயிடும் இல்லையா. நாளன்னைக்கு எக்ஸாமு, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் எக்ஸாம், அதுக்கப்புறம் அடுத்த மாதம் எக்ஸாம் அப்படிங்கிற போயிட்டு இருந்தால் ஸ்ட்ரெஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி படிக்கணும், இன்றைக்கி படிக்கணும், அடுத்த நாள் படிக்கணும் அப்படிங்கிற வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நம்மளும் வந்து நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்.
ஸோ எனிவே ஃபைனலாக நான் என்ன சொல்லணும் இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணுறது ஓகே, பட் இது வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு சோம்பேறித்தனப்படுத்த வைக்குமோ அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. பட் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமை வந்து அவங்க அட்டன் பண்ண முடியாமல் போயிட்டுனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து நீட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஜெய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸோட அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது அப்படிங்கிறத என்னோட தாட். மேபி வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நம்ம வந்து எக்ஸாம்ஸ் நடத்த முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி வந்தால் நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன இதை பார்த்து வந்து யாருமே கோவப்படாதீங்க, இது வந்து ஒரு தனி மனிதனாக நீங்கள் வந்து என்னோட ஏஜுக்கெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து யாருமே கோவப்பட்டு எதுவுமே வந்து திட்டிடாதீங்க. ஸோ ஃபைன் ஓகே, பட் வந்து கவர்மெண்ட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இந்த 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 ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த நிலம் வந்து ரிலாக்ஸ் ஆகாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு போல. லேட்டாக வந்து இந்த விஷயம் வந்து இந்த கோவிட் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, இதை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே ஃபைன், எனி திங் எது வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கே மேபி வந்து நாளைக்கு வந்து இது வந்து கேன்சல் பண்ணக்கூட கண்டிப்பாக நடத்தே ஆகணும் அப்படின்னு கூட சொல்ல வரலாம். பட் எது இருந்தாலும் நல்ல விஷயம் நடந்தால் சரி. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அதுதான் வந்து ஒரு அதுதான் வந்து கொரோனா கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஎன்சிஎம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து கடைசியாக அந்த முடிதான் எடுக்க முடியும், லாக்டவுன் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து எங்களால் முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம டிஎன்சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து இப்போ வந்து கொரோனா கேஸ் நாங்கள் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம், 7000 கேசஸ் ஒரு நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணுற டைமில் வந்து மாற்றினாங்க, 2000 கீழே வந்து இப்போ வந்துட்டோம், கண்ட்ரோல் பண்ணிட்டே வரும். அந்த அது மட்டும் இல்லாமல் கொரோனா பேஷன்ஸ்க்கு வந்து பெட்டு வந்து இப்போ வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து போதுமான அளவுக்கு பெட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மக்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த கொரோனா வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ லாக்டவுன் நம்ம ஒரு ரெண்டு வீக் வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறமும் லாக்டவுன் வந்து போட்டுகிட்டே போக முடியுமா அப்படின்னு கேட்டால் எங்களால் முடியும், ஆனால் வந்து மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கோஆப்ரேட் பண்ணால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட் கோவிட் கான்ட்ரிபியூட்டிங் கேசஸாக வந்து இருந்துகிட்ருக்கு, அந்த ஸ்டேட்டாக இருந்துகிட்ருக்கு இந்தியாவிலே. ஸோ இப்போ வந்து அந்த கேஸ்லாம் கம்மியாக இருக்குது, 36,000 கேசஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணுற டைம் வந்து 26,000 கிட்ட வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க. அண்ட் டெத் ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரெக்கவரி ரேட்டும் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ நல்ல விஷயம், பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னா. அடுத்த வாரத்துலேருந்து மேபி அந்த லாக்டவுன்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண சான்சஸ் நிறைய வந்து, ரிலாக்ஸ் பண்ணாலும் வந்து மக்கள் கோஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வேவ் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து கொரோனாலாம் கம்மி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இனிமேலாம் கொரோனா இருக்காது, நமக்கு வேக்சின்ல எல்லாம் வந்துச்சு, எல்லாரும் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் வந்து வந்து மொத்தமாக இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மொத்தமாக லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து செகண்ட் வேவ் வர்றதுக்கு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் நிறைய ஸ்கேலில் வந்து டெத்து கேசஸ் வந்து வர்றதுக்கும் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய கண்ட்ரிஸும் நம்ம வந்து ப்ளேம் பண்ணிருந்தாங்க, இந்தியா ஏன் அப்படி பண்ணிங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னா மக்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சிஎம் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் ஓகே, இந்த விஷயங்கள் தான் இப்போ போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூகே வேரியன்ட் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, நம்ம யூகேயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த கொரோனா கேஸ் சைனால வந்து யூகேக்கு போச்சு, யூகேயில் அந்த புது வேரியன்ட் வந்துச்சு, அப்புறம் இந்தியாவில் கேஸஸ் கம்மியாச்சு. அந்த செகண்ட் வேவ் வர்றதுக்கான மெயினான விஷயமா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூகே வேரியன்ட், யூகே வேரியன்ட் தான் வந்து பயங்கர இம்பாக்ட் வந்து தேர்ட் வேவில் கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது யூகேயில் June 21 லாக்டவுன் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து இனிமேல் வந்து யூகே வந்து ஹாப்பியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 months அவங்க வந்து ஒரு டெத்து கூட ஒரு நாள் கூட ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து 3000 கீழே தான் டெய்லி கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம். சரி, இனிமேல் வந்து நம்ம June 21 ஃபுல்லாகவே வந்து ரீஓப்பன் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் லாக்டவுன்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வரையும் அவங்க லாக்டவுன்லாம் இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது நிறைய சயின்டிஸ்ட், இந்தியாவில் இருக்க நிறைய சயின்டிஸ்ட் வந்து யூகே வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தேர்ட் வேவ் வரதுக்கு உங்கள் நாட்டில் வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, நிறைய அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிட்ருக்கு, ஸோ இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வேரியண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா. என்ன வேரியண்ட் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆக போகுது யூகேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் அந்த டெல்டா வேரியன்ட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது வந்து டெல்டா வேரியண்ட், பட் இந்தியாவில் உருவான அந்த B1.617 அப்படிங்கிற வேரியண்ட் வந்து நம்ம டெல்டா வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து இப்போ அங்கே வந்து இருக்குது, அதுதான் வந்து தேர்ட் வேவ் வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட் வந்து யூகே வந்து வார்ன் பண்ணிருக்காங்க, வெளியே இருக்க சயின்டிஸ்ட்லாம் சரி இதை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
யூகே ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து எல்லாத்தையும் எல்லா கோவிட் கேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக வந்து இருந்துட்டு இருக்காங்க. மாஸ்க் ஃப்ரீ கண்ட்ரியாக வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சீக்கிரமாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து 70% ஆஃப் பீப்புள் வந்து இதில் வந்து வேக்சினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 30% பீப்புள் தான் அடல்ட்ஸ் தான் வந்து வேக்சினேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் வேவ் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து வார்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பழைய அந்த பேக்ரவுண்டில் வந்து பேச முடியாமல் போச்சு. ஏன்னா வந்து இன்னும் பார்த்திங்கன்னா கரண்ட் வரல, இன்னுமே தான் நான் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் மேலோட்டமாக தான் நம்ம பார்த்துருப்போம். இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலான நியூஸ்லாம் வந்து லேட்டராக வந்து ஃபர்தர் டேஸில் வந்து வரும், நான் உங்களுக்கு ஒன்றுனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வேவ் தயவு செஞ்சு வர வேணாமே, எதுக்கு ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து தாங்க முடியாமல் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து மோசமான நிலைமை, நிறைய ரிவர்ஸ்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. இந்த டெத்து அந்த டெட் பாடிஸ்லாம் போட்டு நிறைய விஷயமும் நடந்துச்சு. அதெல்லாம் பேசுகிறதுக்கே ரொம்பவே சென்சிட்டிவான விஷயங்கள். அதெல்லாம் வந்து சரி ஓகே ஃபைனலாக வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அண்டு அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்டு யா சரி, இந்த வீடியோ என் பண்ணிப்போம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஷேகர் சிவகுமார். சி யூ சூன் இன் அனதர் வீடியோ.